சமூகம் இதில்தான் அதிகமான கருத்து வேற்றுமைகளோடு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இங்கேதான் இருக்கும். பாட ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கான் என்ன அல் இஷாரத்து பிஸ்ஸபாபா بالتشهد الاول والثاني من حين يجلس من حين يجلس الى النهايه تشهد وتحريفها عند الدعاء شيخ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அல் இஷாரத்து பிஸ்ஸபாபா அந்த ஆட்காட்டி விரலை கொண்டு சைகை செய்து முதல் அத்தஹியாத்திலும் இரண்டாவது அத்தஹியாத்திலும் அந்த அத்தஹியாத்துடைய இருப்பை முடிக்கும் வரை பிரார்த்தனை வரும் பொழுது மட்டும் கைகளை அசைத்தல் என்ற ஒரு தலைப்பை ஷேக் அவர்கள் தங்களுடைய சுன்னாவுடைய பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த விஷயத்தில் தான் சமூகம் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை அதிகமான கருத்து வேற்றுமைகளை உழந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் பல பள்ளிகள் தனியாக கட்டப்பட்டன. இதனால் தான் பள்ளிகளிலிருந்து மக்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள். அந்த காலத்தில் கூட பல புத்தகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று கைகளை அசைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுடைய விரல்களை வெட்டி எறிந்ததாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த விஷயத்தில் கடின போக்கை கையாளக்கூடியவர்களாகத்தான் முஸ்லிம்களில் பலர் இருக்கிறார்கள். இது தொழுகையுடைய சுன்னாதான். இதை விடுவதால் தொழுகை முடியாது. இதை விடுவதால் சஜ்தாவை செய்ய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. தொழுகையுடைய சுன்னாதான். எந்த விஷயத்தில் முக்கியத்துவம் காட்ட வேண்டுமோ தொழுகையில் அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் காட்டாமல் முக்கியத்துவம் முக்கியம்தான் ஆனால் சுன்னாவுடைய தரத்தில் வரக்கூடிய விஷயத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து ஷைத்தானுடைய போக்கை ஷைத்தானுடைய அந்த கருத்து வேற்றுமைகளில் கடின போக்கை கையாளக்கூடிய சமூகமாக எம்முடைய சமூகமும் மாறியிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால் உலமாக்கள் மத்தியிலே சகிகான அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டாலும் இந்த அறிவிப்புகளை புரிந்து கொள்வதில் தான் வேற்றுமைகள் இருக்கிறது. அந்த அறிவிப்பை புரிந்து கொள்வதில் ஒவ்வொரு ஆலிமும் வேறுபடுகிறார். ஒரு ஆலிமை விட்டு இது சாதாரண இயற்கையான ஒன்று. தலீல் வரும் பொழுது ஆதாரம் இருக்கும் பொழுது ஆதாரத்தை ஒவ்வொரு ஆலிமும் தனித்தனியான முறையில் தான் புரிந்து கொள்வார்கள். இதில் இரண்டு இதில் இந்த அத்தஹியாத்துடைய இந்த இருப்பிலே ஆட்காட்டி விரலை உயர்த்துவதில் இரண்டு விஷயம் எல்லா உலமாக்களாலும் ஏற்றுக் கொள்ளப்பட்டது. அது என்ன? இஷாரா, கைகளை உயர்த்துதலோ அல்லது அசைத்தலோ ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இருக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அத்தஹியாத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறும் பொழுது கைகளை உயர்த்தி கீழே போடுவது சுன்னா கிடையாது. எந்த ஹதீஸின் அடிப்படையிலும் இந்த முறையை நாம் எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் எந்த ஹதீஸும் இதற்கு ஆதாரமாக கிடையாது. இருந்தால் தலை மீது வைத்து அதை செயல்படுத்தி இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வழிமுறையை காட்டாத பொழுது நாம அந்த வழிமுறையை கையாளுவது ஒழுக்கம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கைகளை அசைத்தலோ அல்லது உயர்த்துதலோ வேண்டும். இரண்டாவது, இந்த ஆட்காட்டி விரலை தவிர வேறு எதை கொண்டும் நாம் இஷாரா செய்யக்கூடாது. என்ன இதில் கருத்து வேற்றுமை? பைஹக்கி ரஹ்மஹுல்லாஹி பதிவு செய்கிறார்கள், பிஸனதின் சஹீஹ் சஹீஹான சனதோடு வா இலபனும் வா இலபன ஹஜூர். இந்த சஹாபி நிறைய பேருக்கு தெரியும் வா இலபனும் ஹஜூர். இந்த நபித்தோழர் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அத்தஹியாத்தில் அமர்ந்தார்கள். ஃபரஐதுஹு யுஹர்ரிகுஹா யத்ரு பிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை அழைப்பது போன்று அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை அசைத்தார்களா அல்லது பலமுறை அசைத்தார்களா? சில உலமாக்கள் இந்த அதிபை கொண்டு பலமுறை அசைத்தார்கள் என்று சொல்லி கைகளை அசைக்க கூறுகின்றார்கள். சில உலமாக்கள் கிடையாது, ஒரு முறைதான் அல்லாஹ்வுடைய தூதர் அசைக்க கூறினார்கள், அதற்கு வேறொரு ஹதீஸும் ஆதாரமாக அமைகிறது என்று வேறொரு ஹதீஸையும் எடுத்து வைக்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய மம்பைஹி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த ஹதீஸை சஹியான அறிவிப்பில் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஷேக் மம்பைஹி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்தமிலு யகூனல் முராத் பித்தஹரீக், இந்த கைகளை அசைத்தல் என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த முறையில் வரக்கூடிய கைகளை அசைத்தல் அல் இஷாரா, சைகை செய்ததுதானே தவிர அசைத்தல் கிடையாது. யார் அறிவிக்கிறார்? யார் இந்த அதீதை பதிவு செய்கிறார்களோ அவர்களே சொல்கிறார்கள் கைகளை அசைத்தல் கிடையாது. இதனுடைய அர்த்தம் ஒரு முறை சைகை செய்தல் தான். இது யாருடைய புரிதல்? பைஹக்கி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய புரிதல். இந்த அதீதை கொண்டே பல இமாம்கள் வேறு புரிதலும் புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதாரங்கள் அவர்களுடைய ஜிதிகாதின் அடிப்படையில். இரண்டாவது ஹதீஸ் என்ன வருகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறு செய்தார்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கான யுஷீரு பி உஸ்புஹி இதா தஅ வலா யுஹர்ரிகுஹா.
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆட்காட்டி விரலை வைத்தார்கள், ஆனால் கைகளை அசைக்கவில்லை. கைகளை அசைக்கவில்லை. இப்ப தெளிவாகவே இந்த இடத்தில் வந்ததால் இந்த ஹதீஸை கொண்டும் சில இமாம்கள் அசைப்பது அனுமதி கிடையாது, நேராக வைத்தல்தான் அனுமதி என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த இரண்டு ஹதீஸும் சஹிஹான அறிவிப்பாக இருப்பதால் உலமாக்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், இரண்டையும் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. இரண்டையும் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அசைக்காமல் இருப்பதோ அசைப்பதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் உள்ளதுதான். அவர் அவர்களின் புரிதலின் அடிப்படையில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும், அது இயற்கையான கருத்து வேற்றுமை தான். அவர் அவர்களுக்கு எந்த புரிதல் சரியாக படுகிறதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருள் அடிப்படையில் அதன் அடிப்படையில் செயல்படலாம். அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லாஹ். சுன்னாதான், அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். ஆனால் இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை பட்டு தொழுகைக்கே வராமல் இருப்பதோ, அல்லது அல்லாஹ்வுடைய பள்ளிகளை புறக்கணிப்பதோ, அல்லது இதில் வேற்றுமை பட்டு இருப்பவரை வேறு பார்வையில் பார்த்து அவர் சுன்னாவிற்கு மாறு செய்பவர், அவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார், அல்லது முஸ்லீமாகவே இருக்க மாட்டார், அல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றாதவர் எல்லாம் முஸ்லீமா என்றெல்லாம் வாதங்களை அவர்களுக்கு முன்னால் வைப்பதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு ஒழுக்கமான முறை கிடையாது. இது ஹிலாப், இது கருத்து வேற்றுமை, எல்லா விஷயத்திலும் இருக்கும். அந்த அடிப்படையில் நான் இந்த விஷயத்தில் சரியான அறிவிப்பை கொண்டே இரண்டு உலமாக்களுடைய பிரிவும் அவரவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் காலம் முதற்கொண்டு இன்று வரை இந்த கருத்து வேற்றுமைக்கு இதுதான் சரியான தீர்வாக அமையும்.